வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டை சிம்பிளான இன்டீரியர்ஸ், நீட்டான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தாலும், வசதியான வீட்டுக்கேத்த மாதிரி பிளானிங்க வீட்டை சுத்தியும் செட் பேக்கரியை கொடுத்தும், பெரிய கார் பார்க் பண்ற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சும், வீட்டில் ஃபேமிலி லிவிங் ஏரியா, ஃபார்மல் லிவிங் ஏரியான்னு ரெண்டு பெரிய லிவிங் ஏரியாவை டிசைன் பண்ணியும், இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி செப்பரேட்டான டைனிங் அண்டு கிச்சன் வச்சது போகவும், வீட்டில் வர மூணு பெட்ரூம், நாலு டாய்லெட் கம் பாத்ரூம், ஃப்ரண்ட் பால்கனின்னு எல்லாத்தையும் வசதியாக கொடுத்து வீட்டை பயங்கர ஸ்பேசியஸான வீடாக டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகான வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கே கட்டியிருக்காங்க, என்ன விலக்கி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல, கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு டியூப்ளக்ஸ் மாடல்ல மூணு பெட்ரூம் கொடுத்து கட்டியிருக்காங்க. வீட்டை 27 அடி அகலமாகவும் 52 அடி நீளமாகவும் உள்ள 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால 2050 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் ப்ளூ அண்ட் கிரே கலந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன்லையும், கிரே கலர் காம்பினேஷன்லையும், ஒயிட் கலர் காம்பினேஷன்லையும் பெயிண்ட் பண்ணி, ஃப்ரண்ட் சைடில் பால்கனி கொடுத்து டெல்ஸ் ஒர்க், ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரியான நிறைய விதமான டிசைன்ஸை கொடுத்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் யூனிக்காகவும் அழகாகவும் ஹெவியான மெட்டல் கேட் இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்கிற கேட் ஓப்பன் பண்ணதும் இங்கே நம்ம பார்க்கறது பார்க்கிங்கான ஸ்பேஸ். அளவு 12x21.5. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெல்ஸும் செராமிக் டெல்ஸும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்தி கார் பார்க்கிங்கில் தாராளமாக பெரிய கார், டூ வீலர்லாம் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸை வசதியாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ் தாண்டியும் ரைட் சைடில் மெயின் டோரை தாண்டி நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக ரெண்டு பெரிய வாட்டர் சம்பும் போர்வெல்லும் அமைச்சிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் தேக்கு மரத்தில் அழகான டிசைனோட அமைஞ்சிருக்கிற மெயின் டோர். இந்த அழகான டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இதோட அளவு 16x17. இங்கு சீலிங்க்கு யூனிக்கான டிசைன்லையும் அழகான கலர் காம்பினேஷன்லையும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்ட்ரிப்லைட்ஸை பொருத்தி சூப்பர்பான ஃபால் சீலிங் டெக்கரேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாமே லிவிங் ஏரியாவில் பார்க்குற மாதிரியே 2x4 சைஸில் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி இன்டி ஒர்க் அண்டு பெயிண்டிங் ஒர்க்கை மைல்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது மல்டி மீடியா டிவினேட்டும் பூஜா கேபினெட்டும் லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் சைட் வாலில் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. ரெண்டையுமே அழகான டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி நிறைய இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாலையும் ரெண்டு பெரிய ஜன்னல்கள் பொருத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவையும் டைனிங் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிற சிஎன்சி கட் பார்ட்டிஷன், மெட்டல் ஒர்க்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட அளவு 8x10. டைனிங் ஸ்பேஸையும் லிவிங் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிற பார்ட்டிஷன்லேயே கிளாஸ் பார்ட்டிஷன் அமைச்சு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட மாடுலர் கிச்சன். இதோட அளவு 8x10. கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸை ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக லே பண்ணி, கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் கிரனைட்டில் அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்தி, கிச்சனோட டெல்ஸ் அண்ட் கவுண்டர் டாப் கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே பேஸ் யூனிட்டும், இது போக கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் யூனிட்டும், ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் யூனிட்டும் கொடுத்து மாடுலர் கிச்சனை செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸில் இருந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற செட்பேக் ஏரியாவுக்கு போகிறக்கான எக்ஸிட் டோர். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கிற செட்பேக் ஏரியாவை மெட்டல் ரூஃபிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இதே செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூமையும் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட்க்கும் பாத்ரூமோட அளவு 3x5. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி பாத்ரூமோட ஃப்ளோருக்கு வாழ்க்கும் டெல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக ரெண்டு பெரிய வாட்டர் சம்பும் போரும் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட லிவிங் ஏரியாவில் தெற்கு பக்கம் இந்த வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு இன்டீரியர் அண்ட் டெய்ல்ஸ் ஒர்க்கை மேட்ச் பண்ணுற மாதிரி ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்கு பெட்ரூம்ல கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய ஜன்னல்கள் கொடுத்திருக்காங்க. இது போக பெட்ரூம்ல ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமும் இருக்கு. டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் வெயிட்லெஸ் ஸ்டோரை மாட்டி கொடுத்துருவாங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 5x4.5. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோருக்கும் அவ்வளோக்கும் அழகான பேட்டர்னில் டெல்ஸ் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவில் இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கிரானைட்டை கொடுத்து ஹேண்ட்ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் ரெடி பண்ணி ஸ்டெப்போட வெளிச்சத்துக்கு நிறைய ஃபோக்கஸ் லைட்டையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இதோட அளவு 10x16. இப்போ நம்ம பார்க்குற லிவிங் ஏரியாவிலிருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் மைல்டான பேட்டர்ன்லேயே ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸும் மைல்டான கலர் காம்பினேஷன்லேயே பெயிண்டிங் ஒர்க்கையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம், இந்த பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. இங்கேயும் ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் இங்கே நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம். இதோட அளவு 5x4.5. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x11. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம். இதோட அளவு 5x10. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. ஃப்ரண்ட் பால்கனியை ஃப்ரண்ட் சைட் போர்ஷனை கவர்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாதியை ஓப்பனாக விட்டுருக்காங்க. கவர்டு ஸ்பேஸுக்கு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் இருக்கும். வாலுக்கு ஸ்டோன் கிளைடிங் டைப்பில் டைல்ஸ் இருக்கும். சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட்டும் பொருத்தி இதே பால்கனியில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் மெட்டல் அமைஞ்சிருக்கு. டெரஸில் இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ரெண்டு பெரிய வாட்டர் டேங்கை வைக்க போகிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த 3BHK வீடு கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொப்பம்பட்டி பிரிவில் மெயின் ரோட்டுக்கு பக்கமாகவே கட்டி சேலுக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டிவோ கோடெல்லாம் சேர்த்து 85 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டுக்கு 10x எவ்வளோ மார்க் கொடுக்கலாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.